வணக்கம் மற்றும் ஒரு காணொளி ஊடாக சந்தித்திருக்கின்றோம். நாட்டில் காணப்படுகின்ற வரிசை யுகங்களில் துவிச்சக்கர வண்டிக்கான வரிசையும் அடங்குகின்றமையை பார்க்கின்ற போது நாடு நாட்டு மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையானோ என்ற நிலை தற்போது காணப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியால் சந்தையில் துவிச்சக்கர வண்டிகளுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக துவிச்சக்கர வண்டிகளுக்கான கேள்வியும் அதற்கான விலைகளும் திடீரென்று அதிகரித்திருக்கின்றது. அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட வரி அதிகரிப்பு என்ற வார்த்தையை கேட்டதும் துவிச்சக்கர வண்டிகளுக்கான விலைகளை உயர்த்திவிட்டனர் என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக பழைய துவிச்சக்கர வண்டிகளுக்கும் நாட்டில் அதிக விலை கேள்வி ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். ஒவ்வொரு வியாபாரிகள் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்கின்றார்கள். குறிப்பாக சாதாரண துவிச்சக்கர வண்டியின் விலை 60,000 தொடக்கம் 77,000 உயர்ந்துள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில துவிச்சக்கர வண்டிகள் 100,000 தாண்டியுள்ளதை அவதானிக்க முடிகிறது. மக்கள் மத்தியில் துவிச்சக்கர வண்டிகளின் கொள்ளளவு அதிகரித்துள்ளமையால் சந்தைகளில் துவிச்சக்கர வண்டிகளின் கையிருப்பு தீர்ந்து போயுள்ளதால் துவிச்சக்கர வண்டி விற்பனையாளர்கள் மற்றும் கொள்ளளவாளர்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலர் கூறுவதை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. டாலர் பிரச்சனை காரணமாக துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் 100%க்கு 100% உயர்ந்துள்ளதாக துவிச்சக்கர வண்டி தயாரிப்பாளர்கள் மற்றும் பொறுத்துணர்கள் சங்கத்தின் செயலாளர் ரிஸ்னி இஸ்மத் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் சுமார் 18,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மவுண்டன் ரக துவிச்சக்கர வண்டி மற்றும் பெண்களுக்கான துவிச்சக்கர வண்டி என்பவற்றின் விலைகள் மிகவும் உயர்ந்திருக்கின்றது. சாதாரணமாக ஒரு துவிச்சக்கர வண்டிக்கான உதிரி பாகங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து இலங்கையில் பொருத்தப்படுகின்றன. இந்த வண்டிகளுக்கான உதிரி பாகங்கள் ஆடம்பர பொருட்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு 55% வரை அறவிடப்படுவதனால் துவிச்சக்கர வண்டிகளின் விலைகளை அதிகரிக்க நேரிட்டுள்ளது. துவிச்சக்கர வண்டி உதிரி பாகங்களை ஆடம்பர பொருட்கள் பட்டியலிருந்து நீக்கி வரியை 0% குறைத்தால் ஒரு துவிச்சக்கர வண்டியை 19,000 ரூபாவுக்கு நுகர்வோருக்கு வழங்க முடியும். எவ்வாறாயினும் துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் அதிகரித்தாலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக சந்தையில் இதனுடைய கேள்வி அதிகரித்திருக்கின்றது. இந்த வண்டிகளை கொள்ளளவு செய்ய எதிர்பார்த்துள்ள மக்கள் விலை அதிகரிக்க காரணமாக இருக்கின்றமையினால் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் என இஸ்மத் கூறியிருக்கின்றார். இதனிடையே அதிகரித்துள்ள எரிபொருள் விலைகளை கவனத்தில் கொண்டு பலர் தமது வீடுகளில் பழுதடைந்த நிலையில் ஒதுக்குப்புறமாக வைத்திருந்த மிதிவண்டிகளை திருத்தி பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் தற்போது துவிச்சக்கர வண்டி திருடும் நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன. இதை வெளிமுல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நீண்ட நாட்களாக இடம்பெற்ற இந்த வண்டி திருட்டு அதாவது துவிச்சக்கர வண்டி திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் 3 துவிச்சக்கர வண்டிகள் 5 தண்ணீர் பம்பிகள் மீட்கப்பட்டிருந்தன. எரிபொருட்கள் தட்டுப்பாடினால் மக்கள் அதிக அளவில் இந்த துவிச்சக்கர வண்டி பாவனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் விவசாயிகள் வரையில் இந்த வண்டியினை வாங்கி வருகின்றார்கள். இதனால் அதிக அளவு கேள்விகள் இந்த துவிச்சக்கர வண்டிக்கு காணப்படுவதனால் திருடி மாற்றம் செய்து விற்பனை செய்யும் திருடர்களின் செயற்பாடுகளும் அதிக அளவில் வந்து பதிவாகி வருகின்றது. அத்துடன் பொருளாதார நெருக்கடி மற்றும் தட்டுப்பாடு காணப்பட்டாலும் மக்களுடைய தேவை நாளுக்கு நாள் ஏதோ ஒரு விதத்தில் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வெளியில் செல்ல வேண்டிய நிலை வரும். அது மட்டுமல்லாது அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய நிலை கண்டிப்பாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் வீடுகளுக்கு அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் அலுவலகத்துக்கு வேலைத்தளங்களுக்கு செல்லுகின்றார்கள். இதனையும் தாண்டி தூர பிரதேசத்திலிருந்து வருகின்றவர்கள் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் பேருந்துகளில் வருவதனை நாம் அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில் குறித்த வாகனங்களில் ஏற்படக்கூடிய ஆட்கள் அளவுக்கு மேலாக அதிக நெரிசல் நிலையில் ஆட்களை ஏற்றுகின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பேருந்துகளில் இவ்வாறு ஏற்றுவதால் குறித்த வாகனத்தில் பாலியல் சோட்டு இடம்பெறுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்திருக்கின்றனர். இதையும் தாண்டி முதியவர்கள் மற்றும் சிறு குழந்தைகளும் இந்த அவல நிலையை எதிர்கொள்வதை நாம் கண் முன்னால் காண முடிகின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் பேருந்துவின் முன் அல்லது பின்வாசல்களில் தொங்கிக் கொண்டு செல்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்ற போது இதனையெல்லாம் பார்க்கின்ற போது இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் எங்களுக்கு தோணுகின்றது, உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு பற்றாக்குறை காரணமாக பேருந்துகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் மக்கள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தற்போது கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் அதிக அளவிலான துவிச்சக்கர வண்டிகளை காணக்கூடியதாக இருக்கு.
இருக்கின்றது. அதுவும் துவிச்சக்கர வண்டிகளுக்கான கேள்வி அதிகரித்திருக்கின்றது. அதாவது துவிச்சக்கர வண்டியின் உதிரி பாகம் என்பது தேடிச் சென்றாலும் கிடைக்காத நிலை காணப்படுகின்றது. அதுடன் பழைய துவிச்சக்கர வண்டிகளை பழுது பார்ப்பதற்காக செல்லுகின்ற போது அந்த திருத்தினர் சொல்லுகின்றார், மண்ணெண்ணெயை கொண்டு வருகின்ற நிலை கொண்டு வாருங்கள், நான் இந்த துவிச்சக்கர வண்டியை திருத்தி தருகின்றேன் என்று அவர் சொல்லுகின்ற நிலை தற்போது நாட்டில் காணப்படுகின்றது. இந்த நிலை எப்போது மாறும் என்று முழு நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது மாறும், என்னதான் நடக்கும், எப்போது இந்த நிலைகள் எல்லாம் போக போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு காணொளியினூடாக சந்திக்கும் வரை உங்களை இந்த விடை பெற்றுக்கொள்ளும் நான் இறுதியராசமதுரா. வணக்க நேர்களே.